அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் ஆர்கே ஃபுட் அண்ட் ஹிஸ்ட்ரி சேனல் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி, கால் கப் அளவுக்கு தோல் நீக்கின உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி. இதை நல்லா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட்டுங்கிறதுனால ஒரு கல் அளவுக்கு உப்பு, பேக்கிங் சோடா, ஆரஞ்சு கலர் பவுடரு, ஒரு 4 சொட்டு அளவுக்கு லெமனு, 1 கப் அளவுக்கு சர்க்கரை. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம தேன் மிட்டாய்க்கு அரிசி, உளுந்து, ஜவ்வரிசி சேர்ந்ததை ஊற வச்சுருந்ததை நம்ம நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி செலுத்து, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு உப்புக்கள் சேர்த்து நான் நல்லா அரைச்சிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நைஸாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம தேவையான அளவு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். தேன் மிட்டாய்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அதனால நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஜூஸியாக இருக்கணுன்றதுக்காக பேக்கிங் சோடா நல்லாயிருக்கும். அதனால் அதை கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்க்குறேன். இப்போ நம்ம இந்த பவுலுக்கு மாவை மாற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். தேன் மிட்டாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிறு சிறு உருண்டைகளை எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதான். அது பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப தண்ணி இல்லாமல் அப்படியே நம்ம எண்ணெயில் விட்டோம்னா ரவுண்ட் ரவுண்டாக பொறிச்சு எடுத்துடலாம். தேன் மிட்டாய்க்கு ஒரு பக்கம் நான் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப் அளவு சர்க்கரை, சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கம்பி பதம், கொஞ்சம் லேசான கம்பி பதம் வர வரைக்கும் அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம். அது ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. மிதமான தீ, ரொம்ப ஹையாகவும் இருக்க வேணாம், லோவாகவும் இருக்க வேணாம். மிதமான தீயில் வச்சு நம்ம தேன் மிட்டாயை பொறிச்சு எடுக்கலாம். சிறு சிறு உருண்டைகளாக இது மாதிரி நம்ம கையாலே கிள்ளி கிள்ளி போட்டு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும். ஏன்னா அதில் நம்ம வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கறனால நல்லாவே உப்பி வரும். நான் கலர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். ஃபுட் கலரு வேணுன்றவங்க நிறைய போட்டுக்கலாம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் அந்த தேன் மிட்டாய் தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதில் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கறனால நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். மிதமான தீயில் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். மாற்றி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி, சர்க்கரைலாம் கரைஞ்சி கொஞ்சம் பிசுக்கு பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2-3 டிராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். ஏன்னா இப்படி சேர்க்கறதுனால பாகு வந்து கட்டிப்படாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப முருக வேணாம், முருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி சர்க்கரை பூத்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் அமைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கரை பாகில் இந்த தேன் மிட்டாயை உருண்டைகளை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் சுவையான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது பாகு வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா வெளியில வந்து கிறிஸ்பியா இருக்கும், உள்ள அந்த ஜூசினஸ் இறங்காது. அப்படி கெட்டிப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, ஒவ்வொரு தேன் மிட்டாய் எடுத்து இந்த சர்க்கரையில ஒரு இது கோட் கொடுத்துட்டு எடுத்து வச்சோம்னா சுவையான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடும். வாங்க
நல்லா சுவையான ஜூசியான தேன்மிட்டாய் தயாராயிடுச்சு. இந்த தேன்மிட்டாயை பார்க்கக்குள்ளே நமக்கு ஸ்கூல் டேஸ் ஞாபகம்லாம் வந்துடும். இப்போ நம்ம பசங்களுக்கு தேன்மிட்டாய்னா என்னன்னே தெரியாது. நல்லா சக்கரை அந்த தேன் மிட்டாயில் நல்லா கோட்டாயிருக்கு, உள்ள நல்லா அந்த ஜீரா இறங்கியிருக்கு. சுவையான தேன் மிட்டாய் தயாராகிடுச்சு. இது எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.